லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை மே 12 வரை. பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. சூரன் உடல் கிழித்த வீரன் பகை முடிக்க வா வா நான் வணங்கும் முத்து குமரா. ஃபர்ஸ்ட் நான் வந்து பேரழகி முடிச்ச பிறகு ப்ராஜெக்ட்ஸ் வராமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரல. சும்மா வந்து பழனி கோயில் போயிட்டு வந்துடலாம், தைப்பூசம் அன்னைக்கு போனோம். ஒரே க்ரௌடாக இருந்தது, எங்களால் முருகரை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு சொல்லி ஒரு டவுட்லேயே போனோம். ஆனால் வந்து ஒரு ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தோன்னா அதே ட்ரெஸ் ஐயப்பன் கோயிலுக்கு போட்டுட்டு போனேன். எதுவுல இருந்த ஃபாஸ்டிங்ல இருந்த ட்ரெஸ்ஸையே போட்டு நான் வந்து கிரேட் யூனியன் கிச்சன்ல கிளைமேக்ஸ்ல நடிச்சிருப்பேன். அப்படி இல்லம்மா, நீ மாலை போட்டிருக்க, நீ சாமி, நீ என பார்க்க கூடாது. யார் சொன்னா? சாமியேவா வந்து சொல்லுச்சு, சாமிக்கு எல்லாமே ஒண்ணுதானக்கா. அப்ப நான் உங்களை பார்க்கலாம்ல. கடவுள் என்று வந்து நான் ஒரு பர்சன் தான் டிஸ்கிரைப் பண்ணுவேன். நம்ம எதனா ஒரு கஷ்டத்துல இருக்கோம், மத்தவங்க எதனா கஷ்டத்துல இருக்காங்க, நான் போய் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் வந்து அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னோட ஆக்டிங் கரியர்ல இவ்வளோ நாள் என்னை ஹெல்ப் பண்ண எல்லாருமே கடவுள் தான். ப்ரிவ்யூ ஷோக்கு போனப்போ என் கால் வச்சு நான் கதவுல வச்சு லாக் பண்ணிக்கிட்டேன். கால் ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் அன்னைக்கு நொண்டி நொண்டி தான் போயிருந்தோம் ஆடியன்ஸோட பாக்குறதுக்கு. அது கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. என்னடா இவ்வளோ பாசிட்டிவிட்டி வந்துருச்சு. இந்த படமே வந்து முத்தை தரு பக்தி அருள் நிரம்பிய சக்தி விழி அசவினை உனை உணர்ந்திட உள்ளம் உருகும். உந்தன் முகம் கண்டால் உன்மேல் உயிர் கொண்டால் உயிர் உள்ளவரை உள்ள மகிந்திர வெற்றி நிறையும். முத்தை தரு பக்தி அருள் நிரம்பிய சக்தி விழி அசைவினில் உனை உணர்ந்திட உள்ளம் உருகும். உந்தன் முகம் கண்டால் உன்மேல் உயிர் கொண்டால் உயிர் உள்ளவரை உள்ள மகிந்திர வெற்றி நிறையும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு பக்தி வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான பர்சனை பார்க்க போகிறோம். முருகன்னாவே ஸ்பெஷல் தானே, அப்போது முருகனோட பக்தைனா இன்ன ஸ்பெஷல். இவங்க யாருன்னா, தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சின்னத்திரை வெள்ளித்திரைன்னு சொல்லிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஃப்யூச்சரில் ஹீரோயினாக பெரிய கலக்கு கலக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். முருகனின் தீவிர பக்தை அவங்கள தான் பார்க்க போகிறோம். அவங்க வேறு யாரும் இல்லை, தீப்தி ஸ்ரீ அவங்கள தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நீங்கள் முருகனுக்காக பாடல்லாம் பாடியிருக்கீங்க, ஸோ அந்த பாடல்லேருந்து ஆரம்பிக்கலாமா? சூரன் உடல் கிழித்த வீரன் பகை முடிக்க வா வா நான் வணங்கும் முத்து குமரா. வேலன் தீபொரில் உதித்த பாலன் காலம் கடந்த காலன் தீவினைகள் அளிக்க வா வா முருகா. முருகன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? அது வந்து டிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வேர்ட்ஸ் இல்லை. நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரியே சொல்கிறேன்னா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ வந்து பேரழகி முடித்த பிறகு ப்ராஜெக்ட்ஸ் வராமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரல. ஸோ அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது சும்மா வந்து பழனி கோயில் போயிட்டு வந்துடலாம், தைப்பூசம் அன்னைக்கு போனோம். ஒரே க்ரௌடாக இருந்தது, எங்களால் முருகரை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு சொல்லி ஒரு டவுட்லேயே போனோம். ஆனால் வந்து ஒரு அங்கிள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த பழனி கோயில் தைப்பூசம் அப்போ பார்த்துட்டு ரொம்ப வந்து முருகர் மேலே பக்தி உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து முருகர் பாட்டே வந்து பாட சொன்னாங்க. சீரியல்ஸ் மூவிஸ் வரல, ஆனால் வந்து பாட்டே வந்துருச்சு. சரி ஓகே, சிங்கிள் ட்ராக் பாடிடலாம் அப்படின்னு சொல்லி முருகர் பாட்டு பாடின உடனே அது ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. லைக் கிரேட் இண்டியன் கிச்சன், நந்திவர்மன், இதுலலாம் வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சின்ன வயசில் சபரிமலையெல்லாம் போயிருக்கீங்க அப்படி மாதிரி கேள்விப்பட்டேன். அங்கே ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சாமே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ என்னோட ஃபஸ்ட் டைம் சபரிமலை போன இன்சிடெண்ட் வந்து ரொம்ப நிறைய ட்ராமாஸ் கலந்துருந்தது. ஸோ பழனி கதை சொன்ன மாதிரி தான், இந்த வாட்டி நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். என்னோடய அப்பா அப்புறம் வந்து என் கூட நடித்தவங்க ஐசக் அங்கிள் இருப்பார், நாங்கள்லாம் வந்து ஒன்றா போயிருந்தோம் சபரிமலைக்கு. அப்போ வந்து என்ன ஆச்சு, நாங்கள் போகிற வழியில் கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதுவே ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. என்னடா ஃபஸ்ட் டைம் போகும்போதே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு கார்லாம் சரி பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவால் வர முடியல கேரளாக்குள்ளே கூட. அப்போது எனக்கு உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். செம்ம ஹாப்பி. அங்கே மலை மேலே ஏறும் போது ஒரே ஃபீவர்லாம் வந்து ரொம்ப ட்ராஜடிக் நடந்து நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு. இல்லைண்ணா, அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்குது. ஸோ கிரேட் யூனியன் கிச்சனில் இந்த இதுக்கெல்லாம் அப்புறம் சாமி பாட்டு பாடுந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கிடச்சிது. இது ஐயப்பன்
கோயில் போயிட்டு வந்தோன்னா அதே ட்ரெஸ் ஐயப்பன் கோயிலுக்கு போட்டுட்டு போன எதுல இருந்த ஃபாஸ்டிங்ல இருந்த ட்ரெஸ்ஸே போட்டு நான் வந்து கிரேட் யூனியன் கிச்சன்ல கிளைமேக்ஸ்ல நடிச்சிருப்பேன் ஐஸ்வர்யா ராஜேஷ் அக்காவோட. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குற ஒரு ரோலு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அது அப்படியே வந்து டிவர்ஷனலா. என்ன ரோல் அது? மஞ்சுன்னு சொல்லி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ஐஸ்வர்யா ராஜேஷ் அக்கா படத்துல கிரேட் யூனியன் கிச்சன்ல. வந்து நான் பால் கொடுத்துட்டு போவேன் அடிக்கடி. அதனால அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து ஒரு சின்ன டைலாக் வரும். அந்த டைலாக் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுக்குற ஒரு டைலாக்கா இருக்கும். அது வந்து இன்னசென்டா சொல்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது வந்து பெரிய ஒரு செய்தியா போகும். கிரேட் இந்தியன் கிச்சன் படத்துல வந்து நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைச்சு சொல்லிட்டீங்க சாமிக்கு எல்லாரும் ஒண்ணுதானக்கா அவங்களை பாக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு கோவா தருவேன். கூட ஒர்க் பண்ண டேஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து சின்ன சின்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சொல்லிப்பாரு, இந்த மாதிரி சொல்லு, இல்லை இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடு அப்படின்னு சொல்லி கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அக்கா. ஸோ எங்கள் அப்பா வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார். ஸோ அவரோட ஒரு பிளான் என்னென்னா சபரிமலை போயிட்டு அப்புறம் வந்து குருவாயூர் போயிட்டு அப்புறம் திருச்சூர் போயிட்டு திருப்பி ரிட்டன் சென்னைக்கு வர்றது தான் இருந்தது. ஸோ வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டாரு. ஸோ அப்பா வந்து அப் அண்ட் டவுன் அப்பா வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. புக் பண்ணிட்டு ட்ரெயினில் போகும்போது இறங்க போகிறாங்க. ஸோ இறங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாஷ்ரூம் போயிட்டு போகலாம் அப்படின்னு ஒன்று. வாஷ்ரூமில் வந்து ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்ச் எடுத்துகிட்டு வந்து வெளில யார்கிட்டனா வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து யார் இது அந்த மாதிரி கேட்குறாரோ அவங்க எதுவுமே எங்களுது இல்லை சார் அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. உடனே அவர் அந்த வாட்ச் வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் அவரே கையில் கட்டிட்டு சாமி பார்க்க போயிடுறாரு. அப்பாவுக்கு வந்து பேசிக்லி வாட்ச் கட்டுற பழக்கம் இல்லை. ஸோ அந்த வாட்ச் கிடச்ச உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் கையில் கட்டிட்டு மலையேற போயிடுறாரு. மலையேறும் போது என்ன ஆகுதுன்னா அவரோட பர்ஸு ஃபோனு எல்லாமே வந்து திருடிடுறாங்க. ஸோ அவருக்கு மிஸ் ஆயிடுச்சு. எங்களை காண்டாக்ட் பண்ணுறது கூட அவருக்கு ஃபோன் இல்லை. அப்போது எல்லாத்தையும் வந்து தொலைச்சிட்டாரு. தொலைச்சிட்டு அப்படியே சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே மலை ஏறிடுறாரு. ஸோ இருமுடி கட்டும் போது காசு போடுவாங்க, சில்லற எல்லாம் போடும்போது அந்த காசு வந்து இதுவும் சாமி உண்டியலில் போடலாம், இல்லைனா வந்து நம்ம போயிட்டு வர செலவுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி அதில் வந்து 75 ரூபாய் இருந்திருக்கும், இருந்துச்சு 75 ரூபீஸ் இருந்தது. அதை வந்து அப்பா எடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு திருப்பி வந்து மலையிலேருந்து இறங்குறாரு. ஸோ அப்பா வந்து கையில் அவர் வாட்ச் கட்டுற பழக்கம் இல்லை, வாட்ச் வேற இருக்குன்னு ஒன்று அதை பார்த்துட்டு தோழி தூக்கிட்டு போவாங்களே தோழி அந்த வயசானவங்க நடக்க முடியாது அவங்க தூக்கிட்டு போவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து வாட்சை வித்துட்டு 125 ரூபீஸ் வந்து வாங்கிக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து டோட்டலி 200 ரூபீஸ் இருக்கு. ஸோ இந்த காசு யூஸ் பண்ணி குருவாயூர் போயிட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது காசுலாம் வந்து காலி ஆயிடுச்சுக்கோ. ஸோ வந்து சபரிமலையிலேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அவருக்கு வந்து கடைசியில் 10 ரூபாய் தான் மிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படியே யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே பரவாயில்ல சாமியை பார்த்துடலாம் குருவாயூர் வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போனோன்னா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு அங்கிள் வந்து நின்றுட்டு இருந்தாங்களோ யாரோ, அவங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க என் லைன் பார்த்துக்கோங்க சார் நான் போய் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் போகும்போது இவர் லைன் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. அவங்க திருப்பி வரும்போது இவங்க எல்லாரும் ஒன்றா கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா சொன்னார் இந்த மாதிரி காசுலாம் மிஸ் ஆயிடுச்சு, பர்ஸ்லாம் இல்லை, ஃபோன் பண்ண முடியாது, அவங்க வீட்டில் இருக்காங்க ஒய்ஃப் குழந்தை அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பப்போ இவங்க வந்து எங்களுக்காக இந்த லைன் பிடிச்சி வச்சிங்க, நீங்களும் சாமி ஒன்றுதா சார் அப்படின்னு சொல்லி 100 ரூபீஸ் அப்பாவுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து அப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி அப்பாவுக்கு வந்து அப்போ கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருந்தது காசு வாங்க, அவர் கொஞ்சம் தயங்கி தான் வாங்கினேன்னு சொன்னார் என்கிட்ட. ஸோ வாங்கிட்டு ஆனால் பரவாயில்ல ஓகே 100 ரூபீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபீஸ் எடுத்துட்டு அவர் வந்து ஹோட்டல் போகிறதா இருந்தது. ஸோ அம்மா என்ன பண்ணாங்கன்னா மீன் வயல் இங்கே வந்து சென்னையில் அம்மா வந்து இதுவும் அவங்க வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே பேங்க்லேருந்து, அங்கே வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜருக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1200 ரூபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது அண்ணா. ஸோ வந்து ஃபண்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு தான் மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணப்போ அம்மா வந்து 1200 வந்து காசு போட்டு எதுவும் ஒரு ஹோட்டல் மேனேஜர்கிட்ட ஒரு ஹோட்டல் மேனேஜர்கிட்ட கொடுத்து அப்பாவுக்கு வந்து ஒரு ஆள் வருவாங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பாவுக்கும் ஃபோன் அப்பா வந்து லோக்கல் ஃபோன்லேருந்து பண்ணப்போ அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லி இந்த ஹோட்டலில் கொடுத்துருக்கேன் போய் வாங்கிக்கோங்கன்னு ஒன்று அப்பா போய்
போய் 1200 வாங்கிப்பாரு. ஸோ 1200 வந்த உடனே நல்லா 100 ருபீஸ்க்கு சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு 1000 ருபீஸ்க்கு சாரி எடுத்துட்டு 1200 உங்க போட்டு விடுறாங்க, அதில் 1000 ருபீஸ்க்கு சாரி வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஸோ பஸ்ஸுக்கு காசுலாம் வந்து எடுத்துக்கிட்டு வராரு சென்னைக்கு. திருப்பி வந்து அவருக்கு வரும்போது 200 மிச்சம் இருக்கு. ஸோ அந்த இது பஸ்ஸு ரூட்லாம் வந்து கேன்சல் பண்ணோம்னா ஒரு 100 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ரவுண்ட் ஆஃப் 100 ருபீஸில் வந்து வீட்டுக்கு இறங்குறாரு. ஸோ அது சாமி பார்த்த உடனே ஃபஸ்ட்டு காசே இல்லாமல் போயிட்டு சாமியை பார்த்துட்டு காசு வந்த மாதிரி ரொம்ப ஒரு மிராக்கலான ஒரு சுச்சுவேஷன் இது ஒன்று. ஸோ இங்கே அங்கே வந்து அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வீட்டில் நானும் அம்மாவும் வந்து சாமிகிட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரி அப்பா பத்திரமா வந்துடணும்னு. ஸோ கரெக்டாக சாமி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நாங்கள் எங்கள் ப்ரேயர்ஸ்லாம் வந்து அவர் காதில் கரெக்டாக கேட்ட மாதிரி அப்பா பத்திரமா வந்து சேர்ந்தார் வீட்டுக்கு. சாமினால தான் சாமி எதுவும் ஐயப்பன் பார்த்துட்டு வரும்போது எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்பாவை வீட்டுக்கு, பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டாரு. நல்ல விஷயம், இது உண்மையாலுமே இது மிராக்கலான விஷயம் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சொன்னீங்களே ஒரு டைலாக், கடவுள்லாம் எல்லாருக்குமே ஒன்று தானே, நான் பார்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கடவுள்னா என்ன? கடவுள் என்று வந்து நான் ஒரு பர்சன் தான் டிஸ்கிரைப் பண்ணுவேன். நம்ம எதனா ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்க எதனா கஷ்டத்தில் இருக்காங்க, நான் போய் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் வந்து அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும், நம்மளை வந்து ரொம்ப ப்ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னோடய ஆக்டிங் கரியரில் இவ்வளோ நாள் என்னை ஹெல்ப் பண்ண எல்லாருமே கடவுள் தான், இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருமே கடவுள் தான். அப்போ மனிதர்களுக்குள்ள தான் கடவுள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ஐகிரி நந்தினின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ஒன்று நீங்கள் பண்ணீங்களே, அது எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நான் முருகர் சாங் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு நல்லா வந்துச்சு, கொஞ்சம் வந்து நிறைய வியூஸ் போச்சு, நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு, பீப்புளெலாம் என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு அந்த டைரக்டர் வந்து திருப்பி ஒரு பாட்டு இருக்குது நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம் ஐகிரி நந்தினியை அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே சூப்பர், இன்னொரு டிவர்ஷனல் சாங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போய் ஆரம்பித்தோம். ஸோ ஐகிரி நந்தினி வந்து ஒரு பெரிய சாங், கொஞ்சம் பெரிய சாங், அதனால நாங்கள் வந்து இதுவும் 4 டேஸ் கிட்ட அந்த பாட்டு எடுத்தோம். ஏன்னா நான் ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங்காக பாடி முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. 4 டேஸ் கண்டினியூஸாக பண்ணோம், ஸ்கூல் லீவ் போட முடியாமல், ஹோம்ஒர்க் முடிக்காமல் திட்டு வாங்கிட்டு. ஸோ அந்த பாட்டு முடிச்சுட்டு எனக்கு 1 வீக் கிட்ட பேசவே முடியல, வாய்ஸ்லாம் ரொம்ப கரகரன்னு ஆயிடுச்சு. அது ஒரு நல்ல எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் வாய்ஸ் மொட்டை ராஜேந்திரன் அங்கிள் மாதிரி இருந்தது, என்ன போஸ் நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது சுத்திட்டு இருந்தேன் நான். சரி, இப்போ அதே சாங் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆச்சுல, இன்னொருத்தவங்க ஆல்பம் பண்ணி பெரிய ட்ரெண்ட் ஆச்சுல, நீங்க அந்த சாங்குக்கு அப்புறம் பண்ணீங்க அதுக்கு முன்னாடியே? இல்ல, அதுக்கு முன்னாடியே நாங்க முடிச்சிட்டோம். ஸோ நாங்க பண்ணிட்டு இது ரிலீஸ் ஆன உடனே, அதோ அந்த ரீமேக்ஸ் ரிலீஸ் ஆன உடனே எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்தது. ஏதோ ஒன்று அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகணும், எங்களுக்கு கடவுள் பக்தி வந்து மொத்தம் ஸ்ப்ரெட் ஆகணும் இந்த உலகத்துல, அவ்வளோ அது ஹாப்பியா இருந்தது அந்த பாட்டு ஃபேமஸ் ஆனது. பாட்டு நீங்க பாடினீங்கல்ல, சரி அந்த பாட்டுல இருந்து ஒரு நாள் வரீங்களுக்கு பாட முடியுமா? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலா சினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹே சிதி கந்த குடும்பினி பூரி குடும்பினி பூமி கிருதே ஜய ஜய ஹே மகிஷா சுரமர்த்தினி ரம்ய கபர் தினி ஷைல சுதே. வாய்ஸ் மாறல இல்ல அப்படியே இருக்கு நினைக்கிறேன். ஹோப் ஸோ. இப்போ தேவாசோட ஆல்பமுக்கு வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அதாவது அம்மனோட வேடங்கள்லாம் போட்டிங்கன்னு சொன்னீங்க. தேவா சார் வந்து ஒரு டிவர்ஸ்னலான பர்சன், ஸோ அவரோட ஆல்பம்க்கு பண்ணும்போது நீங்கள் அவரை மீட் பண்ணீங்களா? ஆமாம், நான் அது வந்து ரொம்ப ஒரு மிராக்கிளான மூமெண்ட் சொல்லலாம் அவரை மீட் பண்ணது. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய சிங்கர் நான் மீட் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. மியூசிக் டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், அவரோட சாங்ஸ் எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்கேன். எனக்கு அவரை மீட் பண்ண முடியும்னு கேட்ட உடனே நான் உடனே அம்மா கிட்ட சீக்கிரம் முடியுமா கேளுங்க அவரை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மலாக அந்த வேஷம்லாம் சாமி வேடங்கள்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து பாட்டில் ரீமிக்ஸ் அதாவது ஆட் பண்ணுறதா தான் இருந்தது, அவரை போய் மீட் பண்ணுறதாலாம் இல்லை. ஸோ ஆனால் வந்து நாங்கள் டேரக்டர் மியூசிக் டைரக்டர் கிட்டே கேட்டு கொஞ்சம் கேளுங்க நாங்கள் அவர் ஸ்டூடியோவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி தேவா சாரோட ஸ்டூடியோவுக்கு போயிருந்தோம். அவர் பாடும் போது லைவ் ரெக்கார்டிங் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவர் வந்து அவரோட ஹார்மோனியம் பெட்டியில் ஒரு வாட்டியும் வந்து மியூசிக் ஆட்டியோனுக்கு ஏற்ற மாதிரி வாசி பார்த்துட்டு பாடினார். அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட டெக்னிக்ஸ்லாம் லைட்டாக அங்கேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்தேன் நான். சுட்டுட்டு வந்துட்டீங்க. அவரோட தப்லாஸ்லாம் அங்கே சைடில் வச்சுருந்தாங்க ஸ்டூடியோவில் மியூசிக் டைரக்டர் அங்கிளுக்கு பக்கத்தில், நான் போய் எடுத்து வாசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பிக் கண்ணாடி ஒன்று இருக்கும்ல ரெண்டு ரூமுக்கு வந்து
டிவைட் பண்ணுறது. அங்கே போய் நின்று நின்று எட்டி பார்த்துட்டு இருந்தவர் என்ன பாப்பாரா பாப்பாரான்னு. அங்கே கம்மி பேர் தான் இருந்தோம், ஆனாலும் அவர் பாப்பாரா என்ன பாப்பாரா என்னன்னு சொல்லி நான் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தாரு, பார்த்துட்டு வெளில வந்து கூப்பிட்டு பேசினாரு, நீங்கள் தான் வந்து அம்மன் ரோல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் சார், நான் தான் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்த்ததுல. உடனே நம்ம இன்னும் நிறைய பாட்டுலாம் பண்ணலாம், என்னோட பாட்டுக்கு வேணா திருப்பி பண்ணலாம் நடிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ பேசிக்லி அந்த பாட்டுக்கு வந்து கூகுள்லேருந்து ஏஐ ஜெனரேட்டட் பிக்சர்ஸ் போடுறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மியூசிக் டைரக்டர் அங்கு தான் சொன்னார், இந்த மாதிரி இல்லை வேணாம் நம்ம வந்து ஓன் பிக்சர்ஸை எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சாரு. இவ்வளோ பாட்டுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மியூசிக் டைரக்டர் லோக பத்மநாபன் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மேலும் நம்ம நிறையா பாட்டு பண்ணணும்னு விரும்புகிறேன். சூப்பர். இப்போ தேவா சார் உங்ககிட்ட பேசினார் சொன்னீங்களா சார், அவர் பேசினதில் உங்களுக்கு வந்து நம்ம பர்சனலாக நான் எடுத்துக்கிட்டேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு என்னோட கெரியருக்கு இது உதவும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஏதாவது பேசினாரா? அவர் வந்து எல்லாருக்கூடியுமே ஒரே மாதிரி தான் பேசினார். அவரோட ரொம்ப இது எனர்ஜெட்டிக்காக இருந்தார் இது ஸ்டூடியோவில். ஸோ அந்த எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருந்தது, வைப்ரேட் ஆகிருந்தே இருந்தது சுற்றி சுற்றி. ஸோ அதுதான் நான் வந்து டேக் அவேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் ஆக்ட் பண்ணீங்க, ஸோ நீங்கள் ஒரு சிங்கர்னு அவருக்கு சொல்லிக்கிட்டீங்களா தெரியுமா? அவருக்கு சொன்னேன், எதுவும் இந்த மாதிரி ஐகிரி நந்தினி சாங் பண்ணியிருக்கேன், முருகர் சாங் பண்ணியிருக்கேன்னு சொன்ன போது அவர் கேட்குறேன், நான் கேட்டு பார்க்குறேன், மியூசிக் டைரக்டர் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து பாட சொல்லையா? இல்லைண்ணா, அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு பாட்டு பண்ணிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் வந்து 1 hour கிட்ட ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம் அந்த பாட்டை, அதனால அவ்வளவா டைம் இல்லை. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் அவசரமாகவே அங்கே பாட்டு பண்ணிட்டு இருந்ததுனால அவ்வளவா பேச முடியல. தேவா சரோட ஆல்பம்ல வந்து நீங்கள் நிறைய கெட்டப் போட்டிங்களா? ஆமாம், அம்மன் வேடங்கள்லாம் போட்டிங்களா? எத்தனை கெட்டப் போட்டிங்க? நாங்கள் வந்து 4-5 கெட்டப் கிட்ட போட்டிருந்தோம், ஆனால் வந்து அந்த பாட்டில் நாங்கள் பிளேஸ் பண்ணது வந்து 3 கெட்டப்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ காளி தேவி அந்த மாதிரி வேஷம்லாம் போட்டது வந்து எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அதில், ஆனாலும் ஃபுட்டேஜஸ் இருக்குது நிறையா. கெட்டப்லாம் போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஸோ பேசிக்லி நாங்கள் வந்து திருவண்ணாமலை வரைக்கும் போனோம், கலை கிருஷ்ணா அகாடமியில் வந்து மேக்கப் போட்டிருந்தோம். மேக்கப் போடுறதுக்கு அங்கே வரைக்கும் போயிருந்தோம். ஆமாண்ணா. ஸோ நாங்கள் வந்து காலையில் இங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலை போனோம். அங்கே போயிட்டு மேக்கப் வந்து ஒரு 3:00 அந்த மாதிரி 3 PM தான் ஆரம்பித்தோம். ஸோ ஃபோட்டோஷூட் வந்து 11-12 வரைக்கும் போச்சு. ஃபுல்லாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய சூலம்லாம் கொடுத்துட்டாங்க. சூலம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது, அப்புறம் தலை மேலே வைக்கிற கிரீடம்லாம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது. எனக்கு அப்படியே தலையெல்லாம் கிருகிருன்னு நடுவில் வந்து நான் அழுகுறேன். அப்போ கூட அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க, சைடில் இருக்கிற டஸ்ட்டு கரெக்ட் பண்ணிட்டு. குழந்தைங்கிறது மறந்துட்டாங்களோ? அது அது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்கிறத விட சின்னதாக தான் இருந்தேண்ணா. அப்போ வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது சூலம் தலையில இருக்கிறதுலாம். அதையும் தாண்டி அழுந்துட்டு ஒரு வழியா முடிச்சுட்டு நாங்கள் வந்து 1:00 கிட்ட கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பி எதுவும் பக்கத்தில் இருக்க எதுவும் ரோட்டு கடையிலலாம் சாப்பிட்டுட்டு நைட்டாக வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு. அதில் ஒரு நிறைய கெட்டப் போட்டேன்னு சொன்னீங்க, அதில் உங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கெட்டப் இது? நான் வந்து நான் சொன்னல, நான் காளி வேடம் போட்டு பிளேஸ்மெண்ட் பண்ண முடியல எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியல, அந்த நாக்கில் வந்து ரெட் கலர்லாம் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கெட்டப் லூஸார் விட்டு. இது ரொம்ப ஆக்ரோஷமாக பண்ண மாதிரி இருந்தது, ஆனால் அது வந்து அதே டைமில் எனக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதி இன்னர் பீஸ் தர மாதிரி இருந்தது. ஸோ நந்திவர்மன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று பண்ணிங்க, அது சிவன் பத்தின கதை. ஸோ அந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த படம் நானும் பார்த்தேன், நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க. அந்த படம் வந்து நடக்கும்போது, ஷூட்டிங் நடக்கும்போது உங்கள் ஏதாவது மிராக்கலான விஷயங்கள் நடந்ததா? நிறையா நடந்திருக்கண்ணா. ஸோ பேசிக்லி நந்திவர்மனில் நான் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ என்னை ஆடை கொடுத்துட்டு அங்கங்கே போய் இது பண்ணுவான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நந்திவர்மன் கிளைமேக்ஸ் எடுக்கும் போது தான் வந்து அது ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி குட் வைப்ஸாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து திருவாடுதுறை சிவன் கோயிலில் போய் ஃபுல் டே இருந்தோம் நந்திவர்மனோட கிளைமேக்ஸ்க்காக. ஸோ வந்து அந்த கோயில் வந்து சும்மா போகிறதே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இதில் வந்து அந்த கோயிலில் போயிட்டு ஃபுல் டே வேறு நாங்கள் இருந்தோம், நான் இங்கேயும் அங்கேயும் ரேண்டமாக சுற்றிட்டு இருந்தேன். திருவாடுதுறை சிவன் கோயிலில் வந்து நாங்கள் ஒரு சாமியார் பார்த்தோம், அவர் வந்து கூப்பிட்டாரு இங்கே வாமா அப்படின்னு சொல்லி. நான் வந்து அப்படியே ஹெசிடேட் பண்ணிவிட்டு அம்மாவை பார்த்தேன், அவங்க வந்து இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் போய் அவரை பார்த்த உடனே அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நீ நடிக்கிறத பார்த்தம்மா, நல்லா நடிக்கிற, உனக்கு வந்து ரொம்ப பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது, இன்னும் 10 வருஷம் கழித்து நீ திருப்பி இதே கோயிலுக்கு வருவே, ஆனால் வரும்போது ரொம்ப பெரிய ஆளாக கூட பாடி கார்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வருவே,
அந்த மாதிரி சொன்னார். அப்போ மறக்காமல் என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது. ரொம்ப அந்த கோயிலே வந்து ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். அங்கே திருப்பி போகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் கரெக்டாக 10 இயர்ஸ் கழிச்சு திருப்பி போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டு பெரிய அப்புறம் நந்திவர்மனோட ப்ரிவியூ ஷோக்கு போனப்போ என் கால் வச்சு நான் கதவுல வச்சு லாக் பண்ணிக்கிட்டேன். கால் ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் அன்னைக்கு நொண்டி நொண்டி தான் போயிருந்தேன் ஆடியன்ஸோட பார்க்கறதுக்கு. அது கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா இவ்வளோ பாசிட்டிவிட்டி வந்துருச்சு. இந்த படமே வந்து ஒரு செம்ம வைபு. ஏன்னா வந்து ஃபுல்லாக சிவன் பற்றின படம். அது வந்து சல கடத்தல், நம்ம வந்து எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த நம்ம முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் வச்சுட்டு போன சலைகள் இல்லைன்னா வந்து கல்ச்சரை காப்பாற்றி எடுத்துகிட்டு போகணும், பாரம்பரியத்தை எப்படி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு படம். ஸோ இவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு படத்தை நடிச்சுட்டு கால் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஃப்ராக்சர் ஆனவுடனே என்னடா இது இப்படி நடக்குதுன்னு சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேல்மருவத்தூர் கோயில் போயிருந்தோம். போயிட்டு போகும்போது அங்கே கோயில் போகும்போது நான் நொண்டிகிட்டே தான் போயிருந்தேன். அங்கங்கே பார்த்து பார்த்து யாரும் எடுத்துருக்கூடாது காலை அப்படின்னு சொல்லி கூட்டமாக இருந்தது அந்த டைமில். ஸோ போயிட்டு வந்து ஒரு 1 வீக் இருக்கும் கால் வந்து கட்டெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். டாக்டர் வந்து இன்னும் ஒரு வீக் எக்ஸ்ட்ராவாக வந்து இரு கட்டு போட்டுட்டே இருக்கு நொண்டிட்டு நடக்க சொல்லிட்டு தான் இருந்தாரு. பார்த்தா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வந்து 1 வீக்லேயே கட்டு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு. ஸோ அப்போதான் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் ஷூ போட்டுட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே ஃபைனலி நான் ஸ்கூலுக்கு ஷூ போட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஹாப்பியா இருந்தது. ஆக்டர் விக்ரம் சார் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாருமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஆக்சுவலி அவர் கூட ஸ்கெட்ச் வந்து மூவி பண்ணேன். அந்த மூவியில எனக்கு அவ்வளவா பெரிய ரோல் கிடையாது. அந்த ரோல் வந்து எடிட்டிங்ல ஆக்சுவலி கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ பேசிக்கலா ரோலே வரல என் ஃபேஸ். ஆனாலும் வந்து அன்னைக்கு செட்ல போயிருந்தோம். என் பர்த்டே, நான் வந்து விக்ரம் அங்கிளுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு என்னங்க அங்கிள் என் பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவரு நான் சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டேமா டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா அவருக்காக ஸ்பெஷலா சாக்லேட் வாங்கிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் பெரிய சாக்லேட் டைரி மில்க் சில்க்லாம் அவர் வேணாம் சாப்பிட மாட்டேன் பேர் வச்சதுனால வேணாண்டாரா. நாங்கள் அவர் வந்து போயிட்டு வர. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முன்னாடியே செட்டில் நிறைய முறை மீட் பண்ணியிருக்கோம். அப்போலாம் வந்து கண்ணு மூடிட்டு யார் யார் முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லி கெஸ்ட் பண்ண வைப்பார். நாங்கள் வந்து டைரக்டர் அங்கிள் கூட அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க கூடலாம் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் பர்த்டே அன்னைக்கும் வந்து கண்ணை மூடிட்டு விளையாட வச்சார். ஸோ பேசிக் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரூமில், ட்ரெஸ்ஸிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரையும் வெளில போங்க அவசர அவசரமாக சொல்லிட்டாரு. உடனே அம்மா வந்து சரி வாமா நம்ம வெளில போகலான்னு நினைவு கூட்டிகிட்டு போனாங்க. உடனே அவர் வந்து நீங்கள் போங்க அவளை எது கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி என்னை நிற்க வச்சுட்டு நம்ம விளாட போகிறோம் அப்படின்னாரு. ஆ ஓகே அங்கிள் விளாடலாம் அப்படின்னு என்ன விளாடலான்னு கேட்டப்போ எப்போவுமே விளாடுவோமே அதுவே விளாடலாம் அப்படின்ன உடனே சரி வா கண்ணை மூடிட்டு என்னை வெளில கூட்டிகிட்டு போனார். முன்னாடி என்ன இருக்குது வந்து கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் வந்து எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கிள் தான் இருக்காருன்னு நினச்சிட்டு அவர் பேர் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரியல அங்கிள் விட்டுருங்க எனக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே கண்ணு ஓப்பன் பண்ணார். பார்த்தா பெரிய கேக் இருந்தது. கீழே சுற்றி வந்து ஆர்டிஸ்ட்டு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. பர்த்டேக்காக சர்ப்ரைஸ். அது வந்து என்னோட 6th பர்த்டே நினைக்கிறேன். ரொம்ப மெமரபிளாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது செட் அவர் கூட. அதுக்கப்புறம் இவர் இந்த ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த ஒரு சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக அவரோட மூவியோட லான்ச் கடாரம் கொண்டான் லான்ச்சுக்கு வந்து ஜி டிவிக்கு போயிட்டு அவருக்கு வந்து கிஃப்ட் கொடுத்து பேசிட்டு வந்தோம். அப்பவும் அவரை ஒரே மாதிரி தான் பேசினாரு. அவர் ஒன்றும் ஞாபகம் வச்சுட்டு அவர் வந்து ஒரு கப்பு மக்கு மாதிரி கிஃப்ட் பண்ணுவோம் எங்கள் ஃபோட்டோ போட்டது நானும் அங்கிளும் இருக்கிறது பார்த்துட்டு இனிமேல் நான் இதில் தான் காஃபி குடிக்க போகிறேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ வந்து மூவி சீரியல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்பப்போ வந்து டிவோஷனல் சாங்ஸ் பாடுவேன். ஐகிரி நந்தினி நாங்கள் ரீமேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சாய நம்மோன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஸோ சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் கூடவே வந்து மூவிஸும் போயிட்டு இருக்கு நடிச்சுட்டு இருக்கீங்க. இந்த பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது முருகனை பத்தின பாடல்? ஸோ பேசிக்லி நான் வந்து மியூசிக் கிளாஸஸ் போயிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 8-7 இயர்ஸ்லேருந்து போயிட்டு இருக்கேன் மியூசிக் கிளாஸஸ். எனக்கு வந்து அப்படியே பொறுமையாக கத்துட்டு இருக்கும் போது எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க மியூசிக் ஃபீல்டில். அவர் வந்து மியூசிக் டைரக்டர், மியூசிக் டைரக்ட் பண்ணுவார். அப்புறம் மூவிஸும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போது. ஸோ அவங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் நான் பாடுறதை பார்த்துட்டு சரி ஓகே நான் அந்த மாதிரி ஒரு முருகர் பாட்டு வச்சுருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பாடலாமான்னு கேட்ட உடனே முருகர் பாட்டு ஓகே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நாங்கள் உடனே போய் பாடி கொடுத்துடலான்னு கிளம்பிட்டோம். இஷ்ட தெய்வத்தை பற்றி ஒரு பாட்டு அப்படிங்கும்போது நம்ம போய் பாடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பாடிட்டீங்க. ஓகே அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. சூப்பர். இப்போ முருகன் பாடல் இல்லாமல் வேறு ஏதாவது பாடல் பக்தி பாடல் பாடியிருக்கீங்களா? சாய் நம்ம பாட்டு பாடியிருக்கோம் சாய் சாய்பாபா பற்றி. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 பாட்டு இருக்குது பாட வேண்டியது இருக்குது.
திருசூலின்னு வந்து ஒரு அம்மன் பாட்டு வந்து தேவா சார் பாடியிருப்பாரு, அவரோட பாட்டுக்கு என்னை வந்து நடிக்க வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா உங்களோட பக்தி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. உங்க லைஃப்ல நடந்த மிராக்கள், அப்பாவோட லைஃப்ல நடந்த மிராக்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. இப்ப இறுதியா நீங்க பாடின ஒரு முருகன் பாட்டை பாடுங்க, நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? முத்தை தரு பக்தி அருள் நிரம்பிய சக்தி விழியச வினை உனை உணர்ந்திட உள்ளம் உருகும். உந்தன் முகம் கண்டால் உன்மேல் உயிர் கொண்டால் உயிர் உள்ளவரை உள்ள மகிந்திர வெற்றி நிறையும். முத்தை தரு பக்தி அருள் நிரம்பிய சக்தி விழியசவினில் உனை உணர்ந்திட உள்ளம் உருகும். உந்தன் முகம் கண்டால் உன்மேல் உயிர் கொண்டால் உயிர் உள்ளவரை உள்ள மகிந்திட வெற்றி நிறையும். மாறி மாறி உன்னை தினம் நாடி நாடி கைத்தொழவே ஓடி ஓடி வந்தோமே குன்றலம் குமரா. தேடி வந்த அடியோரை வாரி அள்ளி அணிப்பாயே உந்தரனி கலந்தோமே மாமலை முருகா. டிகு டிகுவென டகு டகுவென சரவென பவ குருகுவென மட மடவென பட படவென துள்ளி வருவாய். தக தகவென அனல் கசந்திட பட படவென மொழி பரந்திர சர சரவென இசை ஒழுத்தில எழுவாய். கந்தா குமரா கடம்பா கார்த்திகேய வடிவேலா உந்தன் பாதம் பணிந்தோம் செந்தில் குமரா. குருவாய் வருவாய் குமரா தேவயானை மனவாலா எங்கள் குறை நீக்க செவ்வேல் தலைவா. தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர், சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி, இச்சலுகை May 12 வரை. பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.